வணக்கம். குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கோவில் நகைகளை திருடுவது போன்று சித்தரித்து கோவையில் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை கோணியம்மன் ஆலயம் முன்பு இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவில் நகைகளை தங்க கட்டிகளாக மாற்றும் திமுக அரசை கண்டித்த இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்காக கோவிலின் முன்பு வாகனத்தில் அலங்கரித்து வைத்திருந்த அம்மன் சிலையிலிருந்து அமைச்சர் சேகர் பாபு தங்க நகையை திருடுவது போன்று சித்தரித்து கன்றுக்குட்டிகள் கோவில் மணிகளை அடிப்பது போன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அமைச்சரை திருடனாக சித்தரித்த இந்து முன்னணியினரின் செயலை கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பலரும் வேடிக்கை பார்த்து சென்றனர். இந்த நூதன ஆர்ப்பாட்டத்தால் கோவையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நம்பிக்கை அற்ற அரசாங்கம் நாத்திக அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்து கோயிலில் மாத்திரம் இருக்கக்கூடிய நகைகளை எடுத்து உருக்கி தங்க கட்டி பண்ணணும் அப்படி இந்த அரசாங்கம் ஒரு அறிவிப்பு. இதை கண்டித்து இந்து முன்னணி 16ஆம் தேதி சென்னையில் துவங்கி 17 வேலூரும் 18ஆம் தேதி நேற்றுக்கு திருச்சியிலும் இன்று கோயம்புத்தூரிலும் நாளை சேலம் அதுக்கடுத்த நாள் மதுரை திருநெல்வேலி இப்படி ஒரு 7 நாள் கொண்ட கோயிலில் முறையிடணும் அப்படி ஒரு யாத்திரை நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா பக்கமுமே பக்தர்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் உடனடியாக நீக்க வேண்டும் என்று மக்களுடைய கருத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்துக்கு இந்த கோயில் நகை உருவதற்கான எந்த விதமான அதிகாரமும் இல்லை. ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, 60 ஆண்டுகளாக எந்த விதமான கணக்கும் இல்லை, எவ்வளோ நகை இருக்குதுன்னு இல்லை. இதை உடனடியாக வெளியில் இருக்க ஆடிட்டரை வைத்து கணக்கு சொல்ல வேண்டும்னு 2015 ஹைகோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்குது. ஆனால் இது வரைக்கும் இவங்க எந்த விதையும் அதை பற்றி கண்டுக்காமல் உடனே இந்த நகை உருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப வேகம் காமிக்கிறாங்க. கோயிலுடைய இடங்களை காணும், 50,000 ஏக்கராக்கு மேலே காணும். இது அரசாங்கம் சொல்லக்கூடிய எண்ணிக்கை. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆர்வம் காமிக்கல. நிறைய கோயிலை காணாமல் போச்சு, அதை கண்டுபிடிக்க முடியல. நிறைய கோயிலில் ஒரு கால பூஜை கூட இல்லை, அதை எப்படி பூஜை பண்ணுறது அப்படி அதை பற்றி கவலைப்படல. இந்த நகை உருக்கிறது மூலியமாக ஒரு பெரிய ஊழல் நடக்கும்னு நினைக்கிறோம். அது இல்லாமல் பக்தர்கள் வந்து என்ன நோக்கத்துக்காக அங்கே காணிக்கை செலுத்தியிருக்கிறார்களோ, எந்த கோயிலில் வேண்டி அந்த வேண்டுதல் நடந்த பிறகு அந்த கோயிலுக்கு செய்கிறாங்களோ, அந்த நகைகள் அந்த கோயிலுக்கு பயன்பட வேண்டும். அதை விட்டு விட்டு இதை எடுத்து உருக்கிறதுனா அப்படின்னா, இவங்க ஏதோ 77 உருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா அது எவ்வளோ உருக்கியிருந்தாங்க, எந்த கோயிலுடைய நகை அப்படி உருக்கி டெபாசிட்டுக்கு என்ன வட்டி வந்திருக்குது, இந்த கணக்கெல்லாம் இவங்க சொல்லணும். ஏன்னா இது எதோ பெரிய ஊழல். உதாரணத்துக்கு சர்க்காரிய கமிஷன் ஒன்று அமைச்சாங்க, திமுக அரசாங்கம் ஊழல் செஞ்சது அதை கண்டுபிடிக்க ஒன்று ஒரு கமிஷன் வச்சுருந்தாங்க. அந்த விசாரணையில் லட்சக்கணக்கான மூட்டை சர்க்கரையை காணோம் எங்கே போச்சு அப்படி வந்து கேட்கும்போது, சர்க்கரையெல்லாம் எறும்பு சாப்பிட்டுருச்சு, சரி அந்த சர்க்கரை சாக்கில் இருந்திருக்குமே அந்த சாக்கில் என்னாச்சு, எல்லாம் கரையான் சாப்பிட்டுருச்சு, இப்படி வந்து ஒரு சொல்லியிருக்காங்க அந்த விசாரணை அதிகாரி. அந்த சர்க்காரியா இது நவீன முறையில் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி அதை சொல்லியிருந்தார் முடிவில். அது மாதிரி இந்த தக்க கட்டியெல்லாம் நவீன முறையில் அது எப்படி சாப்பிடும் என்ன சாப்பிடுன்னு நம்மளுக்கு தெரியல, அதனால் இது உருக்கக்கூடாது அப்படின்னு இந்து முறை தொடர்ந்து இந்த பாதயாத்திரை நடத்திட்டு இருக்காங்க. சமீபத்தில் பங்களாதேஷில் ஒரு பெரிய கலவரம், இந்துக்களுடைய கோயிலை அடித்து உருக்குகின்றார்கள், 10க்கும் மேற்பட்ட இந்துக்கள் இறந்துருக்காங்க. இன்னும் அங்கே கலவரம் நடந்துகிட்ருக்குது. 12-20 மாவட்டத்துக்கு பக்கமாக பெரிய கலவரங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களை பாராட்டி இங்கேருந்து குரல் கொடுக்குறாங்க.
பங்களாதேஷ் இந்துக்கள் பாதிக்கிறதுக்கு எந்த அரசியல் கட்சியும் யாரும் வந்து குரல் கொடுக்கவில்லை. இதை மத்திய சர்க்கார் உடனடியாக அந்த பங்களாதேஷை கண்டிக்க வேண்டும். ஏன்னா இந்த பங்களாதேஷ் சேர்ந்த முஸ்லீம்கள் தொடர்ந்து அப்படி தான் செய்கிறாங்க. மேற்கு வங்காளத்தில் தேர்தல் முடிஞ்சதுமே அங்கே ஹிந்துக்களை எல்லாம் தாக்குனாங்க. இங்கே கூட கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பகுதியெல்லாம் நிறையா ஊடுருவி இருக்காங்க. இவங்க ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய கலவரத்தை உருவாகிறதுக்கான முயற்சி நடக்கும். சார், அதுக்காக நீங்கள் அவங்க கூட சேர்ந்து நக்சலைட்டு இந்த மாதிரியான ஒரு அணி சேர்ந்து ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கான ஒரு முயற்சி நடக்கும். அதனால் இந்த அரசாங்கம் வந்து இந்து அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை மக்கள் வெறுக்கின்றார்கள். அதனால் இந்த அரசாங்கம் மாற்றி கொள்ளலைன்னா வருகின்ற இதெல்லாம் பெரிய விளைவை உருவாக்கும்னு சொல்கிறேன். 1977 5 லட்சம் தங்க நகைகள் உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றப்பட்டிருப்பதாகவும், ஆண்டுக்கு 11 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டிருப்பதாகவும் அரசின் தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார். 5 லட்சம் நாங்கள் அப்புறம் அங்கேயே மாற்றி சொன்னாங்க, 5 லட்சம் இல்லை அப்படி. ஆனால் அந்த 5 லட்சம் டன் அப்படின்னா எங்கே இப்போ எந்த பேங்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க? 77 அதுக்கான வட்டி என்ன? அது எதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க? எந்தெந்த கோயில் எவ்வளோ எடுத்தாங்க நம்ம கேட்குற அந்த கணக்கை கொடுக்கணும். என்ன கொடுக்கல சார், அதுக்காக நீங்கள் கோயிலில் முறையிடுறோம். ஏன்னா பக்தர்கள் வந்து சாமியை நம்புகிறோம். இந்த நகையெல்லாம் வந்து ஒரு வேண்டுதலில் செஞ்சு நிறைவேறின பிறகு தான் வந்து அந்த அந்த நகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க, தாலியை கொடுக்குறாங்க. அதனால் அந்த நம்பிக்கையின் பேரில் சாமி இடத்துல முறையிடுகின்றோம். இப்போ இதுக்கெல்லாம் வந்து இந்த நம்முடைய முதல்வரை வந்து எந்த விதமான வாழ்த்து சொல்லலை. இன்றைக்கி மிலாடு நபிக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதிலிருந்து இந்த அரசாங்கம் ஹிந்து விரோத அரசாங்கம், இந்துக்களை மாத்திரம் வந்து இந்து கோயில் இடிக்கிறது, இந்துக்களை கேவலப்படுத்துறது, இப்படி இந்த அரசாங்கம் செஞ்சு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா காலத்துலையும் சரி, இப்போ ஸ்டாலின் அதான் செஞ்சுருக்காங்க. திருச்செந்தூருக்கு கருணாநிதி ஒரு பெரிய பாத யாத்திரை நடத்தினார், அரசாங்கம் திருடிருச்சுன்னு சொல்லி. அப்ப ஆர்வம் வீரப்ப வந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருந்தார். இவங்க ஏற்கனவே ஊழல் செஞ்சிருக்காங்களே, உதாரணத்துக்கு சொன்னமே சர்க்காரிய கமிஷன். அதனால இந்த தங்க கட்டி ஒரு மாதிரி ஒரு பெரிய ஊழல் நடக்கும், அதனால இது பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.